பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக இன்று எடுத்துக்கொண்ட சங்கீதம் 82 சங்கீதம். 8 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நமது தியானத்திற்காக நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறது. தேவன் எப்படி சர்வலோகத்துக்கும் தேவனாயிருந்தாலும் நீதியுள்ள தேவனாயிருக்கிறதுனால் தனது நீதியுள்ள ஆட்சி இந்த பூமியில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் எப்படி விரும்புகிறார் என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயின் நாட்களிலே மோசே பல நியாயாதிபதிகளை நியமித்தார். அவர்களுக்கு இலோகிம் என்று பெயராம். அதற்கு ஒரு பொருள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவர்கள் என்பது பொருள். அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியில் உள்ள நியாயாதிபதிகள் தேவனைப் போலவே, தேவனுடைய நீதியைப் போலவே பூமியில் நீதி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு இலோகிம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. பூமியிலே எத்தனையோ நியாயாசனங்கள் இருக்கின்றன. தாவீது ஒரு சனகரிப் சங்கத்தை ஸ்தாபித்தார், அதில் நியாயாதிபதிகளை வைத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சனகரிப் சங்கம் இருந்தது. அவர்களெல்லாம் ஜனங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடே அந்த சங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் மக்களுக்கு நீதி செய்யாதபடி அவர்களுக்கு அநீதி செய்தபடினால் தேவனே இறங்கி வந்து அந்த நியாயாதிபதிகள் மேல் நியாயம் தீர்த்து ஜனங்களுக்கு நியாயம் செய்தார். இப்படியாக தேவன் எப்படி நியாயாதிபதியாய் செயல்படுகின்றார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் வலியுறுத்துகின்றது. 8 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நமது தியானத்திற்காக 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். வசனம் 1-2 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை வலியுறுத்துகின்றது. வசனம் 2-4-7 வசனம் அநீதியுள்ள நியாயாதிபதிகள் இந்த பூமியிலே எப்படி ஆட்சி செய்கின்றார்கள் என்பதை சொல்லுகின்றது. 3 வசனம் 3-6 இவைகள் நீதியுள்ள நியாயாதிபதிகள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அநீதியுள்ள பூமியில் உள்ள நியாயாதிபதிகள், அத்தோடு கூட தேவன் விரும்புகின்ற நீதியுள்ள நியாயாதிபதிகள். இதுதான் இந்த சங்கீதத்தின் சுருக்கம். இந்த வசனங்களுக்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எது தேவ சபை? தேவன் எங்கே வீற்றிருக்கிறார்? அவர் யார் நடுவிலே நியாயம் செய்கின்றார்? இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது தேவன் 3 விதமான நியாயஸ்தலங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். 1, பரலோகத்தில் உள்ள தேவனுடைய நியாய சபை. 1 ராஜாக்களின் புத்தகம் 19 ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பதாகவும் பரம சேனையெல்லாம் அவருக்கு வலதுபுறம் இடதுபுறம் நின்று கொண்டிருப்பதாகவும் பூமியில் நடக்கிற காரியங்களை அவர்களெல்லாம் பார்த்து இந்த காரியத்திற்கு எப்படி தீர்ப்பு செய்வது என்று ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொள்வதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே போல யோபுவின் புத்தகத்திலே ஒரு நாள் தேவ புத்திரர் எல்லாம் கூடி வந்திருக்கும் பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அப்பொழுது சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடந்த உரையாடல்கள் இவைகளை எல்லாம் யோபுவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் என்ன சொல்லுகின்றது? தேவனுக்கு ஒரு பரம நியாயஸ்தலம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய தீர்ப்புகளை நிறைவேற்ற தேவன் தன்னுடைய தூதர்களை பயன்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த முதல் வசனத்தின் ஒரு பொருள். பரலோகத்தில் தேவ தூதர்களை தேவன் பூமிக்கு அனுப்புகின்றார். எப்படி யூத ஜனங்களுக்கு விரோதமாய்
அசீரிய ராஜா படையெடுத்து வரும் பொழுது ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 185,000 பேரை அவர்கள் சங்காரம் செய்தார்கள். நியாயத்தீர்ப்பு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது எப்படி தூதர்களை அனுப்பி தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் ஒரு ஆலோசனை சங்கம், ஒரு நியாய சங்கம் இருக்கிறது. அங்கே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கின்றார். தன்னுடைய தூதர்களை அனுப்பி நியாய தீர்ப்பை செய்கிறாராம். அதே நேரத்தில் இந்த பரலோகத்தில் இருக்கிற நியாய சங்கத்தில் அவர் இரக்கமுள்ள நியாயாதிபதியாயும் வீற்றிருக்கிறபடினாலே தன்னுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் நீதி பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை குறித்து ஓமையாக ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நீதி செய்வார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். தேவன் தன் பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டு ஜபங்களை கேட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பதில் இருக்கிறதே, அதுவே ஒரு நீதியுள்ள பதில். ஆபிரகாம் லோத்துக்காக ஜபம் செய்யும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஜபம் செய்வார், தேவனே அந்த பட்டணத்தில் 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால் என்று கெஞ்சி கெஞ்சி பிரார்த்தித்து விட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பீரோ என்று. என்ன ஒரு அழகான பெயர் பாருங்கள், சர்வலோக நியாயாதிபதி. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்வார், உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் அவர் நியாயம் செய்வார். அதைத்தான் இந்த முதல் வசனம் சொல்லுகின்றது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தைரியம் கொள்ள வேண்டும். பூமியில் உள்ள நியாயஸ்தலத்தில் ஒருவேளை உங்களுக்கு நியாயம் கிடைக்காதிருக்கலாம். உங்கள் கூக்குரலுக்கு, உங்கள் முறையிடுதலுக்கு, உங்கள் புலம்பலுக்கு, உங்களுடைய காரியங்கள் ஒடுக்கப்படும் பொழுது, உங்களுக்கு மேலாயிருக்கிற அநீதியுள்ள மக்களால் உங்களுக்கு தீங்குகள் இழைக்கப்படும் பொழுது தயவு செய்து சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறார், அவர் நிச்சயமாகவே நியாயம் செய்வார். தைரியம் கொள்ளுங்கள், ஒரு பரம நியாயாசனம் உங்களுக்காய் காத்திருக்கின்றது. ரெண்டாவதாக, அதே முதல் வசனத்தில் தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறது. இதன் பொருள் என்ன? தேவனை போல இந்த பூமியிலே நியாயாதிபதிகளாய் இருக்கிறவர்களை எலோகிம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனைப் போலவே இந்த பூமியில் நியாயாதிபதிகளாய் செயல்படுகிறவர்கள் இலோகிம் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவர்கள் என்று பொருள், அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று பொருள். அப்படி என்றால் இந்த பூமியிலே நியாயாதிபதிகளாய், நீதிபதிகளாய், வழக்கறிஞர்களாய், ஜனங்களின் நீதிக்காய் வழக்காடுகிறவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? தேவர்கள். ஏன்? தேவனைப் போலவே அவர்கள் நீதி செய்ய வேண்டும், தேவனைப் போலவே ஏழைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கின்றாராம். அப்படி என்றால் இந்த பூமி முழுவதிலும் இருக்கிற எல்லா நியாயஸ்தலங்களிலே, அதாவது எல்லா நீதிமன்றங்களிலும் தேவன் வீற்றிருக்கிறாராம், தேவன் எழுந்தருளிருக்கிறாராம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் பாருங்கள். ஏனெனில் அங்கே அநியாயம் நடக்கக்கூடாது, அங்கே ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தேவர்களாகிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்குள்ளாக அவரே கிரியை செய்கிறாராம். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன்! பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம், இந்த பூமி அநீதி உள்ளவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியிலே நீதியே கிடைக்காது, இந்த பூமியிலே நியாயமே கிடைக்காது என்று நாம் துக்கப்படுகிறோம், புலம்புகிறோம். இங்கே ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறாராம். உங்களுக்கு வழக்கு இருக்கிறதா? உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையா? உங்கள் காரியங்களை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையா? ஒரு பரலோக நீதிபதி, பரலோக நியாயாதிபதி உங்களுக்காக இருக்கிறார். பரலோகத்திலிருந்தும் உங்களுக்கு நியாயம் செய்வார், பூமிக்குரிய நீதிமன்றங்களிலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி அவர் அருள் செய்வார். தைரியம் கொள்ளுங்கள், நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் சர்வலோக நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதியினிடத்திலே சங்கீதக்காரன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதைத்தான் 8 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவனே எழுந்தருளும்,
பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர். பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் தேவனுடைய மக்கள், தேவனுக்குரியவர்கள். ஆகவே அங்கே அநீதி நடக்கும் பொழுது தேவனே நீர் எழுந்தருளும் என்று ஆசாப் இந்த சங்கீதத்திலே ஜெபிக்கின்றார். தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுந்து நின்று ராஜாக்களுக்கு விரோதமாய் அவர்களை குற்றம் சாட்டினார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அநீதியாய் நடக்கும் பொழுது எழுந்து நின்று ஆசாரியர்களுக்கு விரோதமாய் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஆசாரியர்கள் அநீதியாய் நடக்கும் பொழுது எழுந்து நின்று தேசத்தின் அதிபதிகளை கண்டித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அநீதியாய் நடந்தது நிமித்தம். எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் ஜனங்களுக்கு நடுவே, தலைவர்களுக்கு நடுவிலே கண்டிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் அநீதி. அதிலும் ஏழைகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, செல்வவான்கள் தரித்திரர்களை ஆண்டு கொள்கிற அநீதியை தீர்க்க தரிசிகள் கண்டித்து பேசினார்கள். கண்டித்து பேசியதோடு தேவனே எழுந்தருளும், நீரே நியாய தீர்ப்பு செய்யும் என்று ஜபமும் செய்தார்கள். சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1:17, ஏசாயா 56 உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 56:1, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கின்றது. இந்த 2 தேவன் எப்படி நியாயத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார். வழக்காடுவோம் வாருங்கள், நீங்கள் அநீதி செய்தீர்கள், நீங்கள் துன்மார்க்கமாய் நடந்தீர்கள், ஆனாலும் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவைகள் பஞ்சை போல வெண்மையாகும் என்று அநீதியின் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறதை குறித்து இந்த வேத வசனத்தில் பார்க்கின்றோம். எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் தீர்க்க தரிசிகள் ராஜாக்களை, ஆவிக்குரிய தலைவர்களை, ஆசாரியர்களை அநீதி நிமித்தம் கண்டித்து கொண்டார்கள். அதே போல ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5:24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத ஆற்றை போலவும் பெருகி வர கடவது என்று எழுதியிருக்கிறார். நீதி எப்படி பெருக வேண்டுமா? தண்ணீரை போல, வற்றாத ஆற்றை போல. ஒரு நாளும் தேசத்திலே நீதிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வற்றாது பெருகி வர வேண்டும் என்று ஆமோஸ் தீர்க்கன் எழுதுகின்றார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேசத்தில் நடக்கிற அநீதியை கண்டு சும்மா இருக்கவில்லை, நீதிக்காய் எழுந்து நின்றார்கள், நீதிக்காய் வழக்காடினார்கள், நீதியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தங்கள் ஜீவனையே கூட கொடுத்தார்கள், நீதி நடக்க வேண்டும் என்று பரிந்து பேசினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கின்ற தேசம் அநீதி நிறைந்த ஒரு தேசம். நீதி இல்லை, எங்கு பார்த்தாலும் அநீதி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்பாடுகள். ஏழைகள் நெருக்கப்படுகிறதையும், எளியவர்கள் நொறுக்கப்படுகிறதையும், தரித்திரர்களுடைய தேவைகள் அல்லது அவர்களுடைய நியாயங்கள் மறுக்கப்படுகிறதையும் தேசம் முழுவதும் பார்க்கின்றோம். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் ஒரு நீதிபதியாக, ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம். உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஸ்தானாபதியாய் அந்த நீதிமன்றத்தில் எழுந்து நிற்கும் பொழுது நீங்கள் தேவன் பட்சம் நின்று சரியாய் நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏழைகளின் நியாயத்தை நீங்கள் கைகளில் எடுத்து அவர்களுக்காய் வழக்காட வேண்டும். ஏழைகளுக்கு நியாயங்கள் கிடைக்கப்பட வேண்டும். நீதியின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும். அநீதிக்கு நீங்கள் துணை போகக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு பணியில் இருந்தாலும் அங்கு நடக்கிற அநீதியை கண்டு சும்மா இருக்கக்கூடாது. தேவன் பட்சம் நின்று நீங்கள் நீதிக்காக பேசி நீதியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க ஒருபோதும் மறவாதிருங்கள். இங்கே சங்கீதக்காரன் தேவன் இப்படியாய் நீதி செய்ய வேண்டும் என்று
ஜெபித்த ஜெபத்தை தான் எட்டாவது வசனத்தில் பார்க்கின்றோம். இதே சங்கீதத்தில் அநீதியுள்ள நியாயாதிபதிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். வசனம் 2, எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்கள்? வசனம் 5, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது. வசனம் 7, ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அநீதியுள்ள நியாயாதிபதிகளை குறித்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், நீங்கள் எதுவரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்வீர்கள், எதுவரைக்கும் ஏழைகளை ஒடுக்குவீர்கள், எதுவரைக்கும் நீங்கள் அநீதியாய் சம்பாதித்து உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஐயோ, தேசாதிபதிகள் எல்லா தேசத்தின் அதிபதிகளும் அநியாயம் செய்கிறதுனால் தேசத்தின் அஸ்திபாரமே அசைகிறது என்று சங்கீதக்காரன் இங்கே புலம்பி எழுதுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதி எந்த ஜனத்திற்கும் புகழ்ச்சி, அநீதி எந்த தேசத்துக்கும் இகழ்ச்சி. ஒரு தேசம் எப்பொழுது வாழ்ந்திருக்கும் என்று வேதம் முழுவதும் தேடி பாருங்கள். எந்த தேசம் நீதியோடு இருக்கிறதோ அந்த தேசத்தை தேவன் வாழ வைக்கிறார். எந்த தேசத்தில் அநீதி இருக்கிறதோ அந்த தேசத்தை தேவன் கலைத்து போடுகிறார். இங்கே தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறபடினாலே நீங்கள் எதுவரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்வீர்கள், நீங்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை போல செத்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், ஒரு நிறுவனத்தின் நடத்துகிற ஒரு நடத்துனராக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அநீதி செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை விசாரிப்பார். இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடினால் இந்த சங்கீதக்காரன் அவர்களுக்கு நடக்கிற முடிவை தைரியமாய் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை போல செத்து போவீர்கள், உங்கள் நம்பிக்கை அழியும் என்று. இன்றைக்கு இந்த வசனத்தினால் எச்சரிப்படைந்து அநீதியை வெறுத்து நீதியை செய்ய பழகுவோம். மூன்றாவதாக, நீதியுள்ள நியாயாதிபதிகள் எப்படி நடக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். வசனம் 4, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். வசனம் 6, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மூன்று வசனங்களும் எதை சொல்லுகின்றது? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி, ஏழைக்கு நியாயம் செய்யுங்கள், எளியவர்களுக்கு இறங்குங்கள். நீங்கள் இப்படி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நியாயம் செய்யும் பொழுது நீங்கள் தேவர்கள் என்றும் தேவனுடைய மக்கள் என்றும் சொல்லப்படுவீர்கள். இதைத்தான் இந்த சங்கீதம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. நீதியுள்ள நியாயாதிபதிகள், அவர்களுக்கு பெயர் தேவர்கள். நீதியுள்ள நியாயாதிபதிகள், அவர்களுக்கு பெயர் தேவனின் மக்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் அதிகாரத்திலும் உயர்ந்த நிலையிலும் சிலரை வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளாய் இருக்கும்படி தேவனே நியமிக்கிறார். ஆளுகிறவர்களை தேவன் நியமிக்கிறார், அதிபதிகளை தேவன் நியமிக்கிறார். ஏன்? எப்படியாவது இந்த பூமியிலே நீதி நடக்க வேண்டும். ஆகவேதான் தேவனே அதை நியமிக்கின்றாராம். அவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர், தேவனுடைய மக்கள் என்று பெயர். என் அன்புக்குரியவர்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்கள் கண்கள் அநீதியை பார்க்கும் பொழுது அந்த அநீதியை குறித்து நீங்கள் உள்ளத்தில் பாரப்பட வேண்டும். உங்கள் கண்கள் நீதியாய் தேசத்திலே காரியங்கள் நடக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு ஏக்கத்தோடு நீதி நிறைவேற பாடுபட வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் எனப்படுவீர்கள், நீங்களும் தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்படுவீர்கள். பவுல் எழுதும் பொழுது நிருபத்தில், ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? உங்களுக்கிடையே இருக்கிற வழக்குகளை உங்களால் நியாயம் தீர்த்து கொள்ள முடியாதா என்று திருச்சபைக்கு எழுதுகின்றார். இந்த பூமியிலே நீதிக்கு நிற்கிற நம்மை கொண்டுதான் தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பை செய்ய போகிறார். தூதர்களையும் நியாயம் தீர்க்கும்படி தன்னுடைய ஜனங்களை தேவன் ஒரு நாள் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அநீதிக்கு எதிர்த்து நில்லுங்கள், நீதிக்கு துணை செல்லுங்கள், நீதியை சார்ந்திருங்கள், நீதி நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்திலே சிந்தப்படுகிற குற்றமற்ற இரத்தங்கள், இந்த உலகத்திலே நடக்கிற எத்தனையோ கருக்கலைப்புகள்,
இந்த உலகத்திலே நடக்கின்ற கொடுமையான காரியங்கள், செயல்கள், இவைகளையெல்லாம் பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா இருக்கக்கூடாது. இறுதியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனே, எதுவரைக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமியிலே நியாயம் செய்வார் என்பது நிச்சயம். இறுதியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன அநீதியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி எது? உங்கள் பகுதியிலே குற்றமே இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காதபடி உங்கள் நியாயங்கள் மறுக்கப்படுகிறதா? இன்றைக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்காக எழும்பி நிற்கிறார். அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். நீங்கள் நீதிமன்றத்திற்கு போயும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்றால், இந்த பரலோக சிங்காசனத்தில் தேவ சபையில் எழும்பி இருக்கிற இந்த தேவனிடத்தில் உங்கள் நியாயத்தை கொண்டு வாருங்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நிச்சயமாய் உங்களுக்கு நீதி செய்வார், நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார். இந்த சங்கீதத்தின் சுருக்கம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அநீதியுள்ள நியாயாதிபதிகள் மனம் திரும்பி நீதி செய்ய வேண்டும். நீதியுள்ள நியாயாதிபதிகள் தேவர்கள் என்றும் தேவனுடைய மக்கள் என்றும் சொல்லப்படுகிறபடினால், அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் தேவனுக்காக இந்த பூமியிலே நீதி செய்ய வேண்டும். இதுதான் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள். ஜபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பாடத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவ சபையிலே தேவன் எழுந்திரளிருக்கிறார். பரிசுத்தவான்கள் நடுவிலே அவர் நியாயம் தீர்க்கிறார். தேவர்கள் நடுவிலே நியாயம் தீர்க்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? அந்த பரம சபையிலே நீ எழுந்தருளி பூமியில் நடக்கிற அநியாயங்களை எல்லாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிற உம்முடைய அன்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் என் வார்த்தையை, என் வசனத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த வசனங்களின் மூலமாய் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட மக்களுக்காய் ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கும் என்றால் ஆண்டவரே, அந்த அநீதிகளை எல்லாம் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ எல்லாவற்றிலும் நீதி உள்ள நியாயாதிபதி மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக. விசேஷமாய் எங்கள் தேசத்திற்காய், முழு உலகத்தில் உள்ள மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். முழு உலகமும் அநீதிக்கு துணை போகிற ஒரு காலம் அல்லவா ஆண்டவரே? பணத்திற்காய், பொருளுக்காக அநீதியாய் தீர்ப்பு செய்கிற ஒரு காலகட்டத்திற்குள் நாங்கள் வாழுகிறோமே. தேவன், இந்த தேசங்களுக்கு மனம் இறங்குவீராக. முழு உலகத்தில் உள்ள நியாய சங்கங்களுக்காய் ஜெபிக்கின்றோம், நீதிமன்றங்களுக்காய் ஜெபிக்கின்றோம், நீதிபதிகளுக்காய் ஜெபிக்கின்றோம், நியாயாதிபதிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். எல்லாரும் நீதியாய் தீர்ப்பு செய்யும்படி உம்முடைய ஸ்தானாபதிகளாய் அவர்கள் நீதியை இந்த பூமியிலே நிறைவேற்ற உதவி செய்வீராக. தேசங்களை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். சுயநலத்தோடு இந்த தேசத்தை ஆளாதபடி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நியாயம் கிடைக்க பண்ணுகிற ஒரு ஆட்சி நடக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கின்றோம். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அநீதிகளும் விலகட்டும். எல்லா அநீதியான செயல்கள், கிரியைகள், அநீதியை நடப்பிக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய பார்வைக்கு நேராய் கொண்டு வருகிறோம். நீர் சந்திப்பீராக. இந்த தேசத்தில் நீதி வாழட்டும், ஆளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு சர்வலோக நியாயாதிபதி, என் வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். தாமதம் இல்லாமல் செய்யும், துரிதமாய் செய்யும், மனம் இறங்கி செய்யும், இரக்கத்தினால் செய்யும். உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பரு இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம், இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜபக்குழுக்கள்,
புத்தக ஊழியம், ஒளி ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192444808091893939 7739. Our email ID: biblecalls@gmail.com. Our website: www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 1890102000168, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.BibleTV.TV. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.